ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன். யோபு 27:10. எல்லாம் வல்லவர் தரும் மகிழ்ச்சியை அவர்கள் நாடுவார்களாக, கடவுளை காலமெல்லாம் அழைப்பார்களாக. என் அன்பு மக்களே, என் திருமுன்னிலையில் என்றென்றும் வாழ்ந்து வரும் இறைவாக்கினர்கள் இவ்வுலக மக்களுடைய போக்குகளை பார்த்து விண்ணப்பத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய கடவுளே, இதோ இந்த மக்கள் கூட்டத்தை பாரும். இம்மக்கள் கூட்டம் உலகம் காட்டுகிற வழித்திசைகளிலே கடந்து சென்று குடியும் கும்மாளமும் என்ற சொற்களுக்கு ஏற்ப களியாட்ட கச்சேரிகளுக்குள் ஈடுபட்டு கிடக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்களுடைய மனம் மாற வேண்டும் என்று கதறி அழக்கூடிய எம் இறைவாக்களுடைய குரலை கேட்டோம். என் அன்பு மக்களே, உங்களையே நீங்கள் உற்று பாருங்கள். உங்களுடைய மகிழ்ச்சி யார்? நீங்கள் யாரிடத்தில் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு வருகிற மகிழ்ச்சி இவ்வுலகு சார்ந்த மகிழ்ச்சியா? விண்ணுலகு சார்ந்த மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அது உங்களிடமிருந்து எடுக்கப்படாது. விரைவில் உங்களை விட்டு அகன்று போகக்கூடிய மகிழ்ச்சியை தேடி அதில் கழிப்படைய பார்க்கிறீர்கள். என் அன்பு மக்களே, நாங்களே உங்களுக்கு நிறை மகிழ்ச்சியை தரக்கூடியவர். நம்மிடத்தில் வந்து அமருங்கள். நம்மை உற்று கவனியுங்கள். நம் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க வல்லது, நிறைவை தரவல்லது, ஆற்றலை தரவல்லது. உங்கள் மனம் சோர்ந்து காணப்படுகிறது. என் பிள்ளைகளே, நீங்கள் உள்ளம் மருள வேண்டாம். இதோ நான் அளிக்கும் இளைப்பாற்றியில் நீங்கள் பங்கு பெற வேண்டும். உங்களுக்கு நம்முடைய சமாதானத்தினால் உங்கள் உள்ளத்துக்கு ஆறுதலை கொடுப்போம். எல்லாம் வல்லவர் தரும் மகிழ்ச்சியை நாடி வாருங்கள். ஆலயத்திற்கு சென்று அமர்ந்து ஜெபியுங்கள். இறை பிரசன்னத்தை உணருங்கள். ஆவிக்குரிய பாடல்களை பாடுங்கள். திருப்பாடல்களை வாசியுங்கள். துதிபலியை எழுப்புங்கள். புதிய பாடல்களை பாடுங்கள். விழா கூட்டத்தில் ஆர்ப்பரிப்புடன் ஆண்டவரை போற்றுங்கள். இதுவே நாம் உங்களுக்கு தரும் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியில நீங்கள் பங்கெடுத்தால் நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள். திக்கற்றவர்களாய் நிற்க மாட்டீர்கள். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்நாளெல்லாம் நம்மை கூவி அழைப்பீர்கள் என்று நாம் உங்களை நினைவு கூர்ந்து காத்திருக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, வாருங்கள் நம் மாசியில் பங்கு பெற. உங்களுக்கென்று நான் வைத்திருக்கிற மகிழ்ச்சியை உங்கள் மேல் ததும்பி வழியும்படி செய்தருள்வோம். அப்பா பிதாவே, இந்த காலை வேலை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த இரவு முழுவதும் ஆண்டவரே, கடந்த இரவு முழுவதும் என்ன நிம்மதியான தூக்கத்தை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளே ஆண்டவரே புதிய நாளாக தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேலையிலே என்னை தட்டி எழுப்பினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா பிதாவே, உமை போற்றுகிறோம். அப்ரஹாமின் தேவனே உமை போற்றுகிறோம். ஈசாக்கின் தேவனே உமை போற்றுகிறோம். யாக்கோபின் தேவனே உமை போற்றுகிறோம். பிதாவின் ஆவியாரே போற்றுகிறோம். இயேசுவின் ஆவியாரே போற்றுகிறோம்.
அக்கினியின் ஆவியாரே போற்றுகிறோம், ஒளியான ஆவியாரே போற்றுகிறோம், வரம்பொழியும் ஆவியாரே போற்றுகிறோம், துணையான ஆவியாரே போற்றுகிறோம், அர்ச்சிக்கும் ஆவியாரே போற்றுகிறோம், அசைவாடும் ஆவியாரே போற்றுகிறோம், உருவாகும் ஆவியாரே போற்றுகிறோம், உருமாற்றும் ஆவியாரே போற்றுகிறோம், பேரொளி ஆவியாரே போற்றுகிறோம், நம்பிக்கை ஆவியாரே போற்றுகிறோம், உண்மையின் ஆவியாரே போற்றுகிறோம், அசைவாடும் ஆவியாரே போற்றுகிறோம், பரிந்துரைக்கும் ஆவியாரே போற்றுகிறோம், வெற்றி தரும் ஆவியாரே போற்றுகிறோம், பேரன்பை ஆவியாரே போற்றுகிறோம், நற்கனிகள் தருபவரே போற்றுகிறோம், திடம் தரும் ஆவியாரே போற்றுகிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளை புது ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, எங்களை வழிநடத்தி செல்லும் ஆண்டவரே. அப்பா தகப்பனை போகும் இடமெல்லாம் எங்களோடு நீங்கள் சேர்ந்திருந்து வழிநடத்துவீராக சுவாமி. தாயின் கருவில் இருக்கும் போதே உங்களை நான் பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன அன்பு இறைவா, எங்கள் மீது இரக்கம் காட்டும் ஆண்டவரே. எல்லாம் வல்லவர் தரும் மகிழ்ச்சி அவர்கள் நாடுவார்களாக. கடவுளே, காலமெல்லாம் ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம் தகப்பனே. முழு ஹிருதயத்தோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், முழு அன்போடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் மீது அன்பு கூர்ந்து வழி நடத்து தகப்பனே. ஏசப்பா, யோபுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்திருக்கிறே ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தினால ஆண்டவரே ஏசப்பா, அழைக்கையின் பிரச்சனையிலே அவர் சிக்கிக்கொண்டிருந்த ஆண்டவரே, பல பிரச்சனைகள் போராட்டங்களில் இருந்தும் கூட ஆண்டவரே, உன்னை விட்டு கொடுக்காமல் முழு ஹிருதயத்தோடு முழு ஆற்றலோடு முழு பலத்தோடும் அவர் உம்மை ஸ்துதித்துக் கொண்டே இருந்தார்கள் ராஜா. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நான் அவருக்கு உரியவராய் நான் வாழ்வேன் என்று சொல்லி அந்த யோபின்ற மகன் எப்படி அந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அதே போல எங்களுக்கு வாழ்க்கையின் கற்றுத்தாரும் ஆண்டவரே. சோதனைகள் மத்தியில இருந்தாலும் சரி, என் தேவன் என்னை ஒருபோது விட்டுக் கொடுக்க மாட்டார், என் தேவன் என்னோடு இருப்பார் என்று சொன்ன அந்த விசுவாசத்தின்படியாக எங்களே நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. யோபை போல எங்களை ஆசீர்வாத நரபும் ஆண்டவரே, யோபை போல அந்த விசுவாசத்தை ஆழத்துக்கு எங்களை அடிசெல்லும் ஆண்டவரே. அப்பா அப்பா, யோபு ஜபிக்கும் போது கூட ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே தகப்பனே. எதெல்லாம் அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டதோ அதில் ரெண்டு மடங்காக யோபுக்கு கொடுத்தது போல ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரை இழந்து நிற்கிறார்கள் ராஜா. பிசினஸ் மூலியமாக செதறி போனதும் அப்பா, பிசினஸ் மூலியமாக கைவிட்டு போட்ட சொத்துக்கள் வரைக்கும் ஆண்டவரை இருக்கிறார்கள் ராஜா. அவர்களுக்கெல்லாம் நீர் ஆறுதலா இருந்த புதிய வழிகளை திறந்து கொடுக்கும்படியா மன்றாடுகிற ராஜா. அப்பா, நல்ல பிசினஸ்களை எடுத்து செல்கிற செயல அளவுக்கு ஆசீர்வதியும் ஆண்டவரே. கையெட்டு செய்கிற ஒவ்வொரு தொழில்களை நிறைவாக நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு மக்களை நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உங்களோடு நாங்கள் மன்றாடுகிறோம். ஆபா பிதாவே, எங்களுக்கு எங்கே இருந்து உதவி வரும்? எங்கள் ஆபா பிதாவினிடமிருந்து எங்களுக்கு உதவி வரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின கடவுளிடமிருந்து எங்களுக்கு உதவி வரும். இஸ்ரேல் தேசத்தின் தேவனாய் இருக்கிற கடவுளிடமிருந்து எங்களுக்கு உதவி வரும். எங்களை ஒருபோது விட்டு விடுகிற தேவன் அல்ல. சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர தகப்பனே. துயக்கத்தை நோக்கி கண்கள் உயர்த்தி, எங்கள் கண்கள் உயர்த்தி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மன உருகி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. என் ஆடுகளுக்கு நான் யாவற்றையும் செய்வேன் என்று சொன்னீர தகப்பனே. எங்களை நீர் ஆசீர்வதித்தாலே போதுமப்பா. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களோடு இருந்து செயல் பண்ணும் ஆண்டவரே. கரம் பிடித்து வழிநடத்தி செல்லும் ஆண்டவரே. கரு வீடுகளில் வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா சிறங்கில் வைத்துக் கொள்ளும் தகப்பனே. எங்களோடு நீங்கள் சேர்ந்திரும் பிதாவே, எங்களோடு சேர்ந்திரும் தகப்பனே. ஏக புத்திரனை எங்களுக்கு கொடுத்து அதன் வழியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.